நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதினாறு வயது சிறுமியின் அம்மா புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் தன்னுடைய மகள் மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதாக குறிப்பிட்டும் இருந்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் லட்சுமி வழக்கு பதிந்து சிறுமியிடம் விசாரித்தார் அப்போது சிறுமி மீனா என்பவர் மூலம் அறிமுகமான ஜேசுராஜ் வயது நாற்பத்தி ரெண்டு என்பவர் தன்னிடம் பலமுறை தவறாக நடந்ததாக கண்ணீர் மலுக கூறியிருக்கிறார் இதையடுத்து மீனா மற்றும் ஜேசுராஜிடம் போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தாழ்களும் வெளியானது இது குறித்து கிண்டி மகளிர் போலீசார் கூறுகையில் பதினாறு வயது சிறுமியின் அம்மாவுக்கும் சென்னை கண்ணை நகர் எளிநகரை சேர்ந்த மீனாவுக்கும் வயது நாற்பது என்ற பெண்ணுக்கும் பழக்கம் இருக்கிறது அதனால் சிறுமியின் வீட்டிற்கு மீனாவும் அடிக்கடி செல்வதும் உண்டு அப்போது சிறுமியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டும் இருக்கிறது மீனாவின் கணவர் குப்பைகளை பொறுக்கி சென்னையில் பழைய இரும்பு கடை நடத்தி வரும் ஜெயசுராஜிடம் விற்பதும் உண்டு அந்த வகையில் ஜெயசுராஜுக்கும் மீனாவுக்கும் அறிமுகம் ஏற்பட்டும் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஜெயசுராஜ் மீனாவிடம் நெருங்கி பழகியும் இருக்கிறார் இந்த சமயத்தில் மீனா மூலம் ஜெயசுராஜுக்கு பதினாறு வயது சிறுமியும் அறிமுகமாகியும் இருக்கிறார் அப்போது சிறுமியை மீனா மூலமாக கட்டாயப்படுத்தி ஜெயசுராஜ் சிறுமியை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் இந்த தகவல் சிறுமியின் குடும்பத்தாருக்கு தெரியாது குடும்பத்தினர் வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த கொடுமை சிறுமிக்கு நடந்தும் இருக்கிறது இந்நிலையில்தான் சிறுமிக்கு உடல்நலமும் பாதிக்கப்பட்டும் இருக்கிறது அது குறித்து சிறுமியிடம் அவரின் அம்மா விசாரித்த போதுதான் சிறுமி மூன்று மாத கர்ப்பமாக இருக்கும் தகவலும் தெரிய வந்திருக்கிறது அதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் அம்மா காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் அதன் பேரில் ஜெயசுராஜ் அவருக்கு உதவிய மீனா என்கிற குப்பம்மாள் ஆகிய இருவரையுமே கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு இருக்கிறார்கள் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் கவுன்சிலிங்கும் அளிக்கப்பட்டு இருக்கிறது என்றனர்